friends, once again, APT Source Food channel, we will be happy to meet you. So, we will talk about the topic of Tamil Nadu's best 50 engineering colleges in the discussion. Our fee section for the government and self-financing college fee section. That is the first graduation fee section. SC candidate fee section. We will talk about the video. Right, good. So, if we start with the general, Tamil Nadu level colleges, random, we can say, is 570 plus colleges. We can say, Tamil Nadu proud of us. As total seats, 2.25 lakhs to 2.5 lakhs in the seats. If you application, shortly, or 1 lakh plus, receive all the things in the wide spectrum of we have the structures. Good. Now, the top colleges, first of all, Anna University campus. So, Anna University Indy campus, we have the three in-house campus. One is CGT, one is AACT, one is MIT. The three institutions are Chennai based, Chennai is Anna University, autonomous institutions are the same. Plus, one BR college. So, four colleges are Anna University campus. That's why the government colleges are plastic oriented college, Dindi level college, plus chicory level, chemical oriented, chicory level college. So, total put together six colleges. This is the total of Tamil Nadu, Anna University branch colleges, we can say. For example, Anna University Ramanadu campus, Anna University Teni campus, Anna University Madurai campus, Anna University Vilpuram campus. In the Mari, total of 13 colleges. இது எல்லாமே அண்ணாமிஸ்டோடைய டைரக்ட் கண்ட்ரோல் சிலபஸ் பிளஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் சேமாக வரும். ரைட், குட். அடுத்து அண்ணாமி அதில் என்ன சொன்னால் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் காலேஜ்னா ரொம்ப வருஷங்களாக 25 வருஷங்களுக்கு மேலாக உள்ள காலேஜுகள் தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வில்லூர் இன்ஸ்டியூட் சொல்லலாம், விழுப்புரத்தில் ஒரு காலேஜ் சொல்லலாம், செங்கல்பட்டில் சொல்லலாம், கோயம்புத்தூர்ல சொல்லலாம், திருநெல்வேலி இன்ஜினியர் காலேஜ் சொல்லலாம், காரைக்குடி இன்ஜினியர் காலேஜ் சொல்லலாம். ஸோ இது ஒரு 10 காலேஜஸ் இருக்கு டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சொல்றது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜை பொறுத்தவரை ஜென்ரலாக மூணு காலேஜ் தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று தேரஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரெண்டாவது பிசிஜி கோயம்புத்தூர் ரெண்டு காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் காலேஜ் இதில் இன்க்ளூட் ஆகுது. இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆப்வியஸாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லையா. அதனால ஸோ இப்போ நம்ம பேசின இந்த காலேஜஸ் இல்லையா, 13 + 10 + 6 ஒன்று டோட்டல் 27 to 28 காலேஜஸ் இல்லையா, இந்த காலேஜுக்கு எல்லாமே சிம்லராக பெர் இயருக்கு 20 to 25,000 ருபீஸ் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கும். இது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு எம்பிஎஸ்சி அது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் ஒரு அனானிஸ்ட்ல கிடைக்கணும்னா கூட எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. கண்டிப்பாக கேம்பஸ் ரொம்ப 100% ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே தவிர யூ கேன் மூவ் டு தி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நியர்லி 540+ காலேஜஸ் நமக்கு இருக்குது. அவங்க தான் வெயிட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது, எல்லா காலேஜும் காமனாக ஒரு 6 degree 4 டிசிப்ளின்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். ஸோ இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதை ரெண்டு கிளாஸிஃபிகேஷனாக பண்ணுறாங்க. 65% அந்த கவுன்சிலிங் மூலமாகவும், 35% மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் கொடுக்குறாங்க. ஜென்ரலைஸ்டாக காலேஜுக்கு ஏதாவது காலேஜ் மைனாரிட்டியில் வந்துச்சு அப்படின்னா, மைனாரிட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ரிலீஜியன் மைனாரிட்டியில் வந்துச்சு அப்படின்னா 50% கவர்மெண்ட்டுக்கு 50% மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஷீட்டில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் உள்ள கவர்மெண்ட் கவுன்சிலிங் சீட் இருக்கு இல்லையா, இந்த கவுன்சிலிங் சீட்டோட ஃபீஸ் பார்த்தோம்னா 50,000 rupees பெர் இயர். இதுதான் டியூஷன். இந்த ஃபீஸ் இன்க்ளூட்ஸ் ஆஃப் டியூஷன் ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி ஃபீஸ் அப்படின்னு எல்லா ஃபீஸையும் இன்க்ளூட் பண்ணால் தான் அந்த 50,000 rupees. சம் காலேஜஸ் அந்த காலேஜோடைய ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அக்ரிடேஷன் வாங்கியிருப்பாங்க நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷனில். அப்படி அக்ரிடேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை 55,000 அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நாம்ஸாக வச்சுருக்காங்க. 2017 இம்ப்ளீட் பண்ணாங்க, 2019 இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ அடுத்து அதிலே பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 85,000 rupees ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அக்ரிடேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா 87,000 rupees வாங்கிக்கலாம். இந்த 550 காலேஜஸ் இதுதான் நாம்ஸ். இதை தவிர அவங்க என்னென்ன ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபீஸ்ங்கிறது 5,000 rupees வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெபாசிட் 5,000 rupees மேக்ஸிமம் வாங்கலாம். மினிமம் சம் காலேஜில் 2,000 rupees வாங்குறாங்க, அது ஃபைனலில் கண்டிப்பாக ரீஃபண்ட் உள்ள அமௌண்ட்டாக தான் அது இருக்கும். இதுதான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலிங்கில் வந்தால் மட்டும்தான் அதனுடைய பெனிஃபிட்ஸை அவங்க அவைல் பண்ண முடியும். அந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா 50% ஆஃப் தி ஃபீஸ் ரிடக்ஷன். அப்போ 50,000 ருபீஸ் ஹவுஸ் ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆனால் 25,000 ருபீஸ் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் அங்கே அவங்க குடும்பத்தில் தாத்தா பாட்டி அம்மா சைடுலேயும் தெரியும், அப்பா சைடுலேயும் தெரியும், அப்பா அம்மா இவங்க ஃபேமிலி எல்லாமே இவங்க தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சொல்லுவோம். அதில் நிறைய பேர் படிக்கிற நல்லபடியாக பயனடைகிறாங்க. ஸோ 50% அவங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பெனி வந்து எஸ்சிஎஸ்டி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேமிலியோட இன்கம் 2.5 lakhs கீழே இருந்துச்சு அப்படின்னா 50,000 ருபீஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து இயர்லி அவங்க பே பண்ணுறாங்க அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. பட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எல்லா கம்யூனிட்டி ஓசிலேருந்து பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கும் அது ஷேர் ஆகும். ஸோ இதுதான் ஜென்ரலைஸ்டாக உள்ள டாப் காலேஜஸ் அப்புறம் 30 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லிட்டோம். ரிமைனிங் காலேஜஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வி ஹேவ் த டாப் ரேங்க் ஆஃப் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அந்த ரேங்க் பார்த்து நான் அந்த காலேஜுக்கு பற்றிய பசங்க கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது தெரிஞ்சிருப்பாங்க, கோச்சிங் எப்படி இருந்துருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கிளாரிஃபிகேஷன் சம்மந்தம் ஏதாச்சும் கவுன்சிலிங் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.